Hello friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி vlog தான். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சோ இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்காக மார்க்கெட் போயிருந்தோம். என்னென்னலாம் வாங்கணும்ன்றதையும் நான் இந்த வீடியோல எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வாங்கினதுல இருந்து விநாயகருக்கு படையல் வச்சது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். சோ இந்த vlog உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து மார்க்கெட்ல வந்து போனோம். சோ அவ்வளோ சூப்பரா அந்த அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு கலையா இருந்தது. சோ எல்லா விதமான பிள்ளையாரும் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு சைஸ்ல வந்து விநாயகர் வந்து வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல இருந்து அண்ட் பெரிய சைஸ், அதுக்கு மீடியம் சைஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அழகா கலர் பண்ணி அவ்வளோ அவ்வளோ லட்சணமா அவ்வளோ அழகா இருந்தது. சோ விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் எதுவுமே அடிக்காம அப்படியே பிளெயினா வந்து அழகா வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. சோ அந்த பூ டிசைன் அதெல்லாமே பாத்தீங்கன்னா அச்சுல அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. சோ நாங்க வந்து இந்த விநாயகர் தான் எடுத்துக்கிட்டோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். சோ 100 ரூபாயில இருந்து 280 ரூபாய், அதுக்கப்புறம் 500 ரூபாய், அந்த மாதிரி 3 வயசா பிரைஸ் வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட். சோ பூ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டியும் அவங்க அழகா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பட் ரோஸ் எல்லா கலர்லயும் அவங்க அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. வாழையில தோரணம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் விஜயா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். சோ இது இந்த விஜயா ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு மாடியில இருந்தது, ரொம்ப பெருசா இருந்தது. சோ அங்க வந்து விநாயகருக்கு வந்து அந்த வேஷ்டி இது வாங்குறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். சோ விநாயகருக்கு வந்து அங்க வந்து ஒரு அழகான விநாயகர் இருந்தது. சோ நான் வந்து இந்த 3 கலர் வச்சிருந்தேன். சோ நான் கடைசியா ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்க வந்து விநாயகர் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த விநாயகர் அவங்க அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட விலையும் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் செட்டாக அவங்க வந்து அப்படியே அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து எப்படி குக்கிங் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் என்னோட கொழுக்கட்டை ரெசிபியும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ புளி சாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சுண்டலுக்காக கலக்காய், அதாவது வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னா, இது ரெண்டுத்தையும் வந்து நாங்கள் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு தண்ணி ஊத்திட்டு ஒரு 6-7 விசில் வந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வறுவல். சோ எல்லாமே நல்லா வந்து இரும்பு கடாயில வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆயாச்சு. டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து நம்ம வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக வந்து உருளைக்கிழங்கும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆயாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து அந்த ஆயில் செப்பரேட் ஆகி நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வடை, உளுத்த வடை. ஸோ அதில் வந்து வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை, மல்லி இலைகள், அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எண்ணெயும் சூடாயாச்சு, நம்ம வந்து வடையும் எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வடை. நீங்கள் வந்து நல்லா வந்து ஆனியன் பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னென்ன குக் பண்ணேன்றதை காமிக்கிறேன். புளி சாதம், ஸோ புளி சாதம் வந்து பிரசாதத்துக்காக நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, ஸோ அதுவும் சூப்பராக ரோஸ்ட் ஆயாச்சு. அண்ட் இது வந்து புளி சாதத்துக்கு வந்து ரெடி பண்ண அந்த எக்ஸ்ட்ரா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தால் ஃப்ரை, ஸோ பருப்பு குழம்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து புளி சாதம் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா, வேக வச்சு அதை வந்து தாளிச்சு இது பண்ணியாச்சு. ஸோ சுண்டலும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தழுவு சாதம், சக்கரை தழுகு சாதம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொழுக்கட்டை ரெசிபி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் வந்து விட்டுருக்கேன். அதில் வந்து தேங்காய் வந்து துருக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காவோட பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா பல்ஸ் மோடில் வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக துருகல் மாதிரி வந்துடும். ஸோ கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் துருகினேன். அதை தான் நான் இப்போ காமிக்கிறேன். இதை நீங்கள்
எடுத்து அப்படியே கடாயில வந்து போட்டுருங்க. கரெக்டா நான் வந்து ஒரு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சோ நான் வந்து வெள்ளமும் வச்சிருக்கேன், அதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலையும் வறுத்து அதுல ஆட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். சோ இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்காக வெள்ளம் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரை தழுவு சாதம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் அரிசி வந்து மாவுல செய்ய போறது இல்லை, இந்த மாதிரி நான் பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்படி நீங்க கையில நசுக்கும் பொழுது அழகா வந்து உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்து உடையணும். சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க மிக்சி ஜார்ல வந்து போட்டுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ மிக்சி ஜார்ல போட்டு நல்லா முங்குற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி ஊத்துங்க ஃபுல்லா. இதுக்கு நீங்க பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மாவு வந்து அரைச்சிருக்கேன், இப்போ காமிக்கிறேன். சோ இப்போ வந்து நமக்கு வந்து கையில வந்து இந்த மாதிரி அரிசி வந்து தட்டுப்படுது. இப்ப திரும்பியும் நீங்க வந்து நல்லா நைஸா அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நைஸா அரைச்சிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப நான் கையில எடுத்து பாக்குறேன், என் கையில வந்து எதுவுமே வரல. சோ நமக்கு வந்து நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு. நிறைய பேருக்கு கொழுக்கட்டை வந்து வெடிக்கும் அண்ட் லைக் அந்த மாதிரி கிராக்லாம் விடும். ஸோ கொழுக்கட்டை மாவு வந்து அவ்வளோ வெண்மையா அதே சமயம் அவ்வளோ சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கடை மாவு எதுவுமே தேவையில்லை. நீங்க வீட்டில் மாவு அரைச்சாலுமே இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு இந்த மாவு நம்ம நல்லா நைஸா அரைச்சோம் இல்லைங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணியா இருக்கட்டும். தண்ணியா இருந்தால் தப்பே கிடையாது, நீங்க தண்ணி நிறைய ஆட் பண்ணீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அந்த கடாய் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாவு வந்து நான் வந்து எடுத்து அப்படியே வந்து ஊத்திடுறேன். ஸோ மாவு வந்து அந்த அரிசி ஸ்மெல்லாம் இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் நீங்க வந்து இந்த கடாயில வந்து லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து ஒரு கரண்டியை வச்சு கலக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த அரிசியோட ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா அரிசி வந்து நீங்க வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கணும். வெறும் பச்சரிசி மாவு தான் இது. ஸோ பச்சரிசியை தான் நான் வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ தண்ணி வந்து நீங்க எவ்வளோ வேணா ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி அந்த மாதிரி இதுவா இல்லாம நான் வந்து இப்போ வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அந்த இதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்டியால் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக கொழுக்கட்டை மாவு அரிசி மாவு வச்சு செஞ்சீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து அது வந்து சுடு தண்ணியில் வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணும் பொழுது கை வந்து இதுவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா தண்ணி மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை உங்களுக்கு. அதே சமயம் உங்களுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒரு வெள்ளை கலரில் வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் கையும் நல்லா வந்து நீங்கள் கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து அது வந்து அடியில் வந்து கட்டி ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து மெயின் வந்து இந்த மாதிரி கட்டி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயாச்சுன்ட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கலாம். ஸோ ஐ எம் சோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து பாருங்கள் நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். ஃப்ளேம் லோலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ இன்னும் கொஞ்சம் வந்து கட்டி ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி ஆகிட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து கண்டிப்பா லோல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அழகா ஒரு பந்து மாதிரி ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஈர கை வச்சுட்டு அந்த மாவு மேல வச்சீங்கன்னா உங்க கையில வந்து மாவு ஒட்டாம இருந்தா இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நீங்க மேல சேர்த்துக்கலாம், ஒரு ஷைனிங்கா ஈஸியா வந்து இதுவாகிறதுக்காக. இப்போ ஃப்ளேம் வந்து நீங்க ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ளேம் இப்போ பாத்தீங்கன்னா அழகா பந்து மாதிரி வந்துடுச்சு. உங்க கையில வந்து நீங்க வந்து சுடுதண்ணி போட்டு நீங்க வந்து கையே படாம ஒரு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பூர்ணம் வந்து ஃபாஸ்டா பாத்திரலாம். அண்ட் 2 டேபிள்ஸ்பூன்ல துருவின தேங்காய் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அந்த தேங்காவோட கலர் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் ஷேட் மாறுற அளவுக்கு ஃப்ளேம் சிம்லே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ்ல வச்சு எடுக்க. ரொம்ப நைஸா அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்க்கடலையில இருந்து எண்ணெய் செப்பரேட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலையோட தோலை எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து மிக்சி ஜார்ல வந்து பல்ஸ் மோட்ல வச்சு எடுத்தாச்சு. இப்போ தேங்காவோட நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். ஸோ இந்த பூர்ணம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ கிரன்ச்சியா இருக்கும். நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அந்த வெல்லம் சேர்க்கும் பொழுது அந்த சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து மாவு மேல் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வேர்க்கடலை உள்ள இருக்கிறது கிரன்ச்சினஸும் கொடுக்கும். இதில் வந்து தேங்காவும் வெல்லமும் சேர்ந்தால் அதை விட வேற டேஸ்ட் வேற எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரணத்தை. ஸோ இப்போ தேங்காவோட அந்த வேர்க்கடலை வந்து நல்லா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தேங்காவோட ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் வந்து பாருங்கள் நான் நல்லா பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி தூவிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மண் எல்லாம் இருக்கும்னா நீங்க பாகு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணியா ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவாகுவா இந்த மாதிரி நீங்க பொடிச்சுட்டு கையில வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு திக்கா ஆயிடும். ஸோ நீங்க வந்து ரவுண்ட் பண்ணீங்கன்னா அழகா வந்து பூர்ணம் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குட்டி குட்டி பாலாக பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டை பண்ணும்பொழுது. ஸோ ஃப்ளேம் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கட்டி பதம் எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு இதுவாகும் பொழுது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும் டக்குன்ட்டு. நல்லா பவுடர் பண்ணி பொடிச்சுக்கோங்க. ஸோ அந்த தேங்காவோட வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வெல்லம் வந்து உருக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கட்டி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து என்னென்னா லட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கினது. அதை தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமி போகிறேன். ஸோ இது வந்து குப்தா பவந்து அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மோத்திச்சூர் லட்டு பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணுன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த லட்டு. சீரியஸாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை காமிக்கிறேன். வெடிப்பே இல்லாம அவ்வளோ வெண்மையா ஷைனிங்கா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஒரு கொழுக்கட்டை கூட எனக்கு வந்து அந்த மாதிரி கிராக் எதுவுமே விடலை. இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல நான் வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுங்கள். மிச்ச மாவை வந்து ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி வைங்க. அண்ட் நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் அழகாக இருக்குது. பூர்ணம் வெளியே வரலை. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கொழுக்கட்டையை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ண பிரசாதங்கள். ஸோ சுண்டல், அதுக்கப்புறமேட்டு சக்கரை வெண்பொங்கல், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை, இதெல்லாம் தான் அன்னைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டான இது. அண்ட் சாம்பார் சாதம் இதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண பிரசாதம். அதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக.
இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் சப்ஸ்கிரைபிங், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், பாய்.